இன்னைக்கு நம்ம நியூஸ் அண்ட் நியூஸ் பதிவில் பார்க்கக்கூடிய மூன்று பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். ஒன்று, போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஆலோசனைக் கூட்டம். இந்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பங்கேற்போடு நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அதுக்கு தலைமையேற்று நடத்தினார். இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மிக முக்கியமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. திருமுருகன் அப்படின்ற ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தணும், அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வெவ்வேறு காலகட்டங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை 1.0, 2.0, 3.0 அப்படின்ற வெவ்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இதனுடைய பலன் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுத்திருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில தொடர்பான தொடர் வழக்குகள் விசாரணைக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கையை ஒரு பக்கம் நீதிமன்றம் தொடர்ந்து பாராட்டிருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை நிறைய இருக்கு. அதுல குறிப்பாக இந்த போதைப்பொருள் கும்பலோடு கைகோர்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கண்காணிப்பதற்கு ரகசிய குழு ஒன்று அமைங்க, ஏன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தொடர்ச்சியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது இந்த போதைப்பொருள் புழக்கம் அப்படின்னு தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சிட்ருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டம் வெவ்வேறு இடங்களில் அவர்களுக்கான ரொம்ப எளிதாக புழங்குவது அப்படின்றது அதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த கஞ்சா மற்றும் அதிகளவுக்கான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உடைய புழக்கம் அப்படின்றது இளைஞர்கள்கிட்ட ரொம்ப அதிகளவுக்கு அண்மை காலமாக அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமாக நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது போதை உச்சத்தில் நிறைய இடங்களில் சமூக விரோத சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இரும்பு கொண்டு நடவடிக்கை எடுங்க, ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒரு கோஆபரேஷன் வேணும், நிறைய துறைகள் சார்ந்த ஒரு தரவுகளை திரட்டி ஒட்டுமொத்தமாக இந்த போதைப்பொருள் விற்பனை புழக்கத்தை முற்றிலுமாக தடுக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேற்றைய உத்தரவுடைய சாரம்சமாக இருக்கு. இது ஏற்கனவே ரகசியமான நிறைய திட்டங்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது. அது பல்வேறு கிராமங்களில் முற்றிலுமாக கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000+ அதிகமான கிராமங்கள் தொடர்பான தரவுகளை அப்பப்போ அங்கங்கிருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வெளியிட்டாங்க. பட் அந்த நடவடிக்கை அப்போது கை கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் அதனுடைய புழக்கம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கண்டினியூவஸான ஒரு மானிட்டரிங் வேணும், கண்டினியூவஸான ஒரு கண்காணிப்பும் தடுப்பு நடவடிக்கையும் கடுமையான சட்டமும் வேணும் அப்படின்றது தான் இந்த போதை பழக்கம் அதிகரிப்பதற்கு அதை தடுப்பதற்கான மிக முக்கியமான இப்போது தேவையாக பார்க்கப்படுது.